கலைஞர் பேனா நினைவு சின்ன கருத்து கேட்பு கூட்டத்தில் கடும் அமளி ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சார், சுற்றுச்சூழல் மட்டும் பேசுங்க. இல்ல, சுற்றுச்சூழல் தாண்டி பேசாதீங்க. எல்லாரையுமே சுற்றுச்சூழல் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு கருத்து சார். சார் போறோம், உங்க டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக திரு தனசேகர். மீனவர்களுக்கு பாதிப்புள்ள திட்டத்தை இதை ரத்து செய்ய. அடுத்தபடியாக கொஞ்சம் இருங்க சார். சார் கொஞ்சம் இருங்க. சார் கொஞ்சம் இருங்க. என்னுடைய சார் ஒரு நிமிஷம். சார் 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 நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க. சார் இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க பலதரப்பட்ட கருத்துக்கள் உள்ள மக்கள் வந்திருப்பாங்க. எல்லாரும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி பேச முடியாது. ஒவ்வொருத்தர் அவங்க அவங்களுடைய தரப்பு கருத்துக்களை சொல்றாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் கருணாநிதியின் பேனா நினைவு சின்னத்தை அமைக்க தமிழக அரசு திட்டம் செய்திருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி வருகிறது. அங்கு கூட்டத்தில் கடும் அமளி ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் காண்டீபன் இணைப்பில் இருக்கிறார். காண்டீபன் வணக்கம். கலைஞர் கருணாநிதியின் இலக்கிய பணி மற்றும் எழுத்தாளுமையை போற்றும் விதமாக இந்த நினைவு சின்னம் அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டது. இதுல மாசு கட்டுப்பாட்டு வாரியமோட கருத்து கேட்பு கூட்டத்தில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. விவரங்கள் மௌனிகா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பொதுமக்களுடைய கருத்து கேட்பு. இந்த திட்டத்தை கடலுக்குள்ள நம்ம கொண்டு வரதுனால சாதகம் பாதகம் இந்த ரெண்டு விஷயத்தை கேட்கறதுக்காக தான் பொதுமக்கள் கருத்து கேட்புக்கும் சென்னை கலைவாணர் அரங்கத்துல காலையில 11 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச சிறிது நேரத்திலேயே ஒரு பக்கம் எதிர்ப்பும் இன்னொரு பக்கமும் ஆதரவும் வந்து திரையில தொடங்கி இருக்கிறது. குறிப்பா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரும் இதுல பங்கேற்று இருக்கிறாரு. திருமுருகன் தாண்டி பங்கேற்றிருக்காரு. ஆக்டிவிட்டிஸ் விவிலனும் பங்கேற்றிருக்காரு. இன்னொரு தரப்புல வந்து திமுகவை சார்ந்த நபர்களும் பங்கேற்றிருக்காங்க. திமுகல
சில அமைப்புகள் மீனவர் அமைப்புகளும் இருக்காங்க. அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகள், இந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு 30 மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள் இதுல வந்து பங்கேற்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க, தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா ஆரம்பத்துல என்ன ஆச்சுன்னாக்கா, இந்த கருத்து தெரிவிக்கும் போது வந்து அதிக நேரம் எடுத்துக்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சுட்டி கேட்டாங்க. அதே நேரத்துல எதிர்ப்பு யாரெல்லாம் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா கீழே இருந்து இருக்கக்கூடிய கலைஞருடைய அவருடைய பேனா சின்னத்தை வைக்க வேண்டும் என்று ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்க்கிறவர்கள் யாருவாக இருந்தாலும் அவர்களை வந்து மேடையிலிருந்து இறங்க சொல்லி தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய அமிர்த ஜோதி அவர்கள் வந்து அமைதியை அனைவரையும் வந்து அமைதி காக்கும்படி கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு கருத்தை வைக்கிறாங்க. ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்களுடைய கருத்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, கலைஞர் அவர்களுடைய வரலாறு வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்து இந்த பேனா சின்னம் அவசியம் வேண்டும் சொல்லி வைக்கிறாங்க. பெரும்பாலான மீனவர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு மீனவர் சொன்னாரு, இந்த கூட்டமானது நீங்க இங்க நடத்தாதீங்க, மீனவர் சமுதாயம் வாழக்கூடிய இடத்துல நீங்க நடத்தலாம், உங்களுக்கு உண்மை தெரியும் சொல்லி சொன்னாரு. இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா முகிலன் கொஞ்ச நேரத்துக்கு மேல பேசிட்டு இருந்தாரு ஆக்டிவிட்டிஸ், அவர் சொல்லும் போது அவருடைய கருத்துக்கு வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. என்ன அவர் சொல்றாருனாக்கா, நீங்க இந்த அறிக்கை 382 பக்க அறிக்கையை வந்து தயார் பண்ணிருக்கீங்க, தயார் பண்ண அறிக்கை வந்து எனக்கு காலையில வரைக்கும் ஆங்கிலத்துல தான் இருந்தது, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே நீங்க தமிழ்ல மாத்திருக்கீங்க, இந்த தமிழ்ல மத்தவங்களுக்கு புரியுற மாதிரியான புத்தகத்தை நீங்க தயாரிச்சு கொடுக்காது உங்களுடைய தப்புன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதை அடுத்தடுத்து அவர் குற்றச்சாட்டுகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்க முன்பட்டார். ஆனாலும் 3 மேல யாருக்கும் இங்க பேசுறதுக்கு அனுமதி இல்லாத அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே வந்து மேடையில வந்து அவருடைய மைக்கானது ஆஃப் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் வந்து மேடையில் அமர்ந்து தர்ணா செய்தார். அவரை வந்து காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிட்டு தற்போது வெளியே தூக்கிறது. இந்த கருத்து கேட்டு தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவு எதிர்ப்பு என இரண்டு தரப்பிலும் வந்து சமநிலை பார்வை ஒன்றுதான் சென்று கொண்டிருக்கிறது. இன்று மாலை வரை நடைபெறக்கூடிய இந்த கருத்து கேட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு மாசு கட்டு பார்த்து வாரியும் தனி அறிக்கையை தயாரித்து அரசுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறதா சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க மௌனிகா. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுல வந்து பல்வேறு தரப்பினரும் அங்கு அமளியில ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அதிகாரிகள் நிறைய பேரை வந்து சமாதானப்படுத்தும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தற்போது அங்க நாம் தமிழர் கட்சியினர் கூட கடும் அமளியில ஈடுபட்டிருக்காங்க, வாக்குவாதம் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு. அது தொடர்பானவர்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 110 விதியின் கீழ வந்து அரசு அறிவித்தது பேனா சின்னம் வந்து கலைஞர் அவர்களுக்கு கடலில் எழுப்பப்படும் சொல்லி 110 விதியின் கீழ தான் கொடுத்தாங்க. அதை கழித்த ஒரு சில தினங்கள்ல வந்து அன்னைக்கு சீமான் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, நாங்கள் இருக்கும் வரை பேனா சின்னம் கடலில் வரவிட மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மீனவ அமைப்புகள் பெரும்பாலான பங்கேற்று தங்களுடைய கருத்தை வந்து முன்வைக்கணும் சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினர் பொறுத்த வரைக்கும் கீழே நின்றுகின்ற ஆதரவு யாரெல்லாம் தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்ப்பை மட்டும் தெரிவிக்கும் பணியில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் கட்சி நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். அவர் பேசும்போதுதான் இந்த கூட்டம் வந்து எந்த மாதிரியான நிலையை வந்து எட்டும் என்பதை வந்து நமக்கு தெரியும் மௌனிகா. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலிருந்தே சேனா சின்னம் கடலில் வைக்க விட மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடல்ல வந்து ஒரு பாலம் வந்து ஈபி டவர் வைக்கிறது கூட வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் கடலுக்குள்ள முகதுவாரம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த பணியும் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதா நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பட இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த கருத்து கேட்பு கூட்டமானது இங்கு தலைவனார் அரங்கத்தில் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.